இதுவரை இந்த மரத்தை பற்றி கேள்விப்படாதவர்களுக்கும் பார்க்காதவர்களுக்கும் நிச்சயம் இது ஆச்சரியத்தை தரலாம். இயற்கையின் அதிசயத்தில் இந்த மரமும் ஒன்று. ஓய்வு பெற்ற வன அதிகாரி ஒருவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்துள்ள இந்த காணொளி தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது. இந்த மரத்தின் பெயர் குரோகோடைல் பக் ட்ரீ ஆகும். இதன் மேற்புறம் முதலையின் மேற்புறத்தை போன்று கரடுமுரடாக இருப்பதால் இதற்கு குரோகோடைல் பக் ட்ரீ என பெயர் வைத்துள்ளனர். இதன் தாவரவியல் பெயர் டெர்மினாலிஸ் டொமாண்டோசா ஆகும். இந்தியாவில் இதை மாத்தி மரம் உள்ளிட்ட பல்வேறு பெயர்களில் அழைக்கின்றனர். தமிழில் இந்த மரத்தை அருச்சுனம், மருத மரம், கருமருது என பல பெயர்களில் அழைக்கின்றனர். இந்த மரம் தனக்குள் தண்ணீரை சேமித்து வைத்துக் கொண்டு வெயில் காலத்தில் அதை பயன்படுத்திக் கொள்வதாக கூறப்படுகின்றது. காட்டில் வாழும் பழங்குடி மக்கள் வெயில் காலத்தில் காட்டுப்பகுதியில் தங்களின் தாகத்தை போக்கிக் கொள்ள இந்த மரத்தை பயன்படுத்திக் கொள்கின்றனர். மேற்புறம் பார்ப்பதற்கு வறண்ட நிலம் போன்று இருந்தாலும் அதற்குள் இருந்து சுத்தமான குடிநீர் வருவது பலருக்கும் ஆச்சரியத்தை அளிக்கின்றது. இந்த மரம் சுமார் 10 முதல் 20 லிட்டர் அளவு தண்ணீரை தனக்குள் சேமித்து வைத்துக் கொள்வதாக கூறப்படுகின்றது. மற்ற மரங்கள் காய்கனிகளை மனிதனுக்கு தருவது போன்று இந்த மரம் தண்ணீரை தருகின்றது. கர்நாடக மாநிலம் பண்டிப்பூர் நேஷனல் பார்க்கில் இந்த மரங்கள் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதில் எப்படி தனக்குள்ள இந்த மரம் தண்ணீரை சேமித்து வைத்துக் கொள்கின்றது என்பது இதுவரை புரியாத புதிராக இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். இந்த மரத்தில் தண்ணீர் எந்த வழியாக உள்ளே சென்று மரத்தினுள் சேமிக்கப்படுகின்றது என்பது இன்றைக்கும் விடை கிடைக்காத கேள்வியாக உள்ளது. காட்டில் தண்ணீர் தேவைப்படுபவர்கள் இந்த மரத்தை 1 இன்ச் அளவு ஓட்டை போட்டவுடன் பைப்பில் இருந்து தண்ணீர் வருவது போன்று சுத்தமான நீரை பாய்ச்சி அடிக்கின்றது இந்த மரம். சிறிது நேரம் கழித்து ஓட்டை அடைக்கப்பட்டு தண்ணீர் வருவது தானாகவே நின்றுவிடும் என கூறப்படுகின்றது. இயற்கையின் அதிசயத்தில் இதுவும் ஒன்று. மத்திய மரத்தின் இந்த காணொளி பலரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது. சற்றுமுன் டைம் சோஷியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.